என்னோட ஒரு வாரம் இந்தியா பயணம் இன்னைக்கு முடிவுக்கு வருது. போன வாரம் நாங்கள் வந்து கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமையில் ஒரு விசேட குழுவை நியமித்து நாங்கள் வந்து டெல்லிக்கு போய் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தோம். பிரதமர் மோடி அவர்களை சந்தித்ததில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசி நிறைய ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டோம் ரெனியூவபிள் எனர்ஜி செக்டரில். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் வந்து மலையக மக்களோட 200வது வருஷம் அது இந்த 2023 ஆண்டாக அமையுது. அது வந்து நாட்டின் பிரதமர் கௌரவ மோடி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 750 மில்லியன் இந்தியா காசு, அது கிட்டத்தட்ட 3000 மில்லியன் ரூபாய் இந்தியா இலங்கை காசு வந்து மலையக மக்களோட உட்கட்டமைப்பு வசதிகளுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் இந்திய மக்கள் சார்பாக வழங்கியிருக்காரு. அதுக்காண்டி நான் பிரதமருக்கும் அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கே சில தமிழகத்தை சார்ந்த சில விஷயங்களும் நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக மீனவர்கள் பிரச்சனையை பற்றி பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட நாங்கள் வந்து 13வது சட்ட திருத்தத்தோட ஆவணம், ஜனாதிபதியின் ஆவணத்தையும் நாங்கள் சமர்ப்பிச்சிருந்தோம். ஆகவே இந்த அது மட்டும் இல்லாமல் இங்கே இங்கே இருக்க கேம்ப்ஸில் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸில் இருக்க அவங்களோட நிலைமை, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களோட ரோட் மேப் என்னன்னு அதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோம். ஸோ ஆகவே அது சம்மந்தமாக நான் வந்து முந்தானேத்து மாண்புமிகு முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நேரில் நிறைய விஷயங்கள் நாங்கள் அவருக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தோம். குறிப்பாக நாங்கள் சொன்ன இந்த மீனவர்கள் விஷயம் வந்து ஒரு நிரந்தர தீர்வு ஒன்று தேவை. ஒவ்வொரு தடவை இரு பக்கங்களும் அரெஸ்ட் ஆகி அந்தந்த நாட்டில் இருக்கும்போது நம்ம வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஒரு நிரந்தர தீர்வு வேணும். ஏன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா இரு பக்கமும் தமிழர்கள் தான். வடக்கில் மீனவர்களும் தமிழர்கள் தான். அவங்களும் வாழ்வாதாரத்துக்கு சண்டை போடுறாங்க. அவங்களும் அவங்க குழந்தைங்க கல்விக்கு இந்த மீன் துறையில் வர வருமானம் தான் உதவி செய்யுது. அதே மாதிரி இந்த பகுதியிலையும் அதே நிலவரம் தான். அப்படி இருக்கும்போது இந்த இருதரப்பு வயிற்றில் அடிக்கிறது வந்து ஒரு தவறான விஷயமாக போகும். ஆகவே தான் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு ஒன்று கட்டாயம் வேணும்னு நாங்கள் நம்புகிறோம். கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கிட்டே நான் பேசியிருந்தது சம்மந்தமாக, அவர் தான் மீனவளத்துறை அமைச்சர், அவர்கிட்ட பேசும்போது அவரும் இந்த விஷயம் சம்மந்தமாக தெளிவுபடுத்தினார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டம் லைன் ட்ராலர்ஸ் அதிகமான அளவு பாவிக்கிறாங்க. பாட்டம் லைன் ட்ராலர்ஸ் வந்து மேரிடைம் கன்வென்ஷன் பிரகாரம் சட்டவிரோதமானது. ஸோ ஆகவே தான் நாங்கள் வந்து பாட்டம் லைன் ட்ராலர்ஸை வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம், சில மோட்டர் போட்ஸ் அண்ட் படகுகள் வந்து இலங்கையோட வாட்டர் பார்டர்ஸ்குள்ளார வந்திருக்கு. அப்படி வரும்போது அதையும் வந்து நாங்கள் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அது சம்மந்தமாக இப்போ எனக்கு 3 மணி இன்றைக்கி கேபினெட் அமைச்சரவை இருக்குது. அமைச்சரவையிலையும் நான் இதை வந்து ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்துவேன். இதுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு எடுக்கிற முறை எப்படின்னா ஒரு பொறிமுறையை ஒன்று உருவாக்கி ஆகணும். ஏன்னா நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷமாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் என்றைக்கு வந்து கனெக்டிவிட்டி இருந்திருக்கு. ஆனால் கடந்த 50 வருஷத்தில் தான் இது அரசியலாக மாதிரி இவ்வளோ பிரச்சனைகளாக இருக்குது. ஆகவே நம்ம வந்து கலாச்சார ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாக சரி, ஒரு கனெக்டிவிட்டி இருந்தாகணும். இதுதான் ஜனாதிபதியும் பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து முதல்வர் அவர்கள்கிட்ட ஒரு விஷயமும் சொல்லியிருந்தோம். இந்த மலையக மக்கள் வந்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னால் தமிழகத்தில் இருந்த அடிமைகளாக அங்கே போய் இன்றைக்கி இலங்கையில் வந்து இலவச சுகாதாரம், இலவச கல்வி இருக்குன்னா அது வந்து மலையக மக்கள் அங்கே தேயிலை தோட்டத்தில் கஷ்டப்படுறதுனால தான். ஸோ ஆகவே தமிழகம் வந்து எங்களோட தொப்புள் கூட யூரோன்னு சொல்லுவோம். ஆகவே தமிழக அரசாங்கம் மூலியமாக எங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ, நிதி உதவின்னு மட்டும் நாங்கள் சொல்ல, அது வந்து ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் முன்னால் இருந்திருக்கு. ஆகவே அது சம்மந்தமாக நாங்கள் கௌரவ முதல்வர் அவர்கள்கிட்டையும் இது சம்மந்தமாக பேசியிருக்கோம். இறுதியாக வர நவம்பர் மாதம் நாங்கள் வந்து நிகழ்வு வச்சுருக்கோம் அரசாங்கம் மூலியமாக இந்த மலையக மக்களுக்கு நாம் 200 என்கிற தலைப்பில். அதுக்கு நாங்கள் அடுத்த மாதம் போல் உத்தியோகபூர்வமாக வந்து அழைப்புதல் தரோம். இல்லை, நாங்கள் வந்து இப்போ அது வந்து நாங்கள் இப்போ ஒரு குழுவை நியமிச்சிருக்கோம் அமைச்சரவை மூலிமா. அந்த குழு வந்து முடிவு பண்ணுவாங்க யார் அழைப்புதல், குழு வந்து நியமிப்பாங்க யாருக்கு அழைப்புதல் வைக்கணும். இலங்கையில் இந்தியா ஒரு பெரிய நாடு, அந்த நாட்டுடைய உறவு இலங்கையுடன் எப்படி இருக்குது? ஏன்னா சைனா போன்ற இன்னும் மற்ற பெரிய நாடுகளும் இலங்கையுடன் உறவில் இருக்காங்க. இந்த சுமூகமான உறவில் இந்தியாவுடைய உறவு நட்பும் எப்படி இருக்குது? சரி, அரசியல் எல்லாம் இல்லாமல் யதார்த்தத்தை சொல்லணும்னா உண்மையான விஷயம் வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருந்த உறவு வந்து உண்மைக்கு ஒரு பலமான உறவு. அது வேறு எந்த நாடுகளுக்கும் அந்த மாதிரி ஒரு உறவு இருக்காது, அந்த நெருக்கம் இருக்காது. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, இதில் வந்து இரு தரப்புகளும் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இப்போ இலங்கையில் சில தரப்புகள் இருக்கலாம், இந்தியாவை பற்றி தவறாக மக்கள் மத்தியில் பரப்பி அதை பாவிச்சு அரசியல் செய்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. அதே மாதிரி இந்த பொருளாதார நெருக்கடி வரும்போது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு உண்மையான நண்பன் யார். ஸோ தொடர்ந்து அகதிகளாக இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க சார் மக்கள், அது தடுக்கிறதுக்கோ இல்லை அது குறித்து அவங்களுடைய இல்லை தொடர்ந்து வர்றாங்கன்னு இல்லை. இப்போ சமீபத்தில் வந்து 254 பேர் மொத்தமாக வந்திருக்காங்க இது வரைக்கும். அது வந்து பொருளாதார நெருக்கடினால வந்து இக்கட்டான சூழ்நிலை தான் அது. ஸோ ஆகவே அது நாங்கள் வந்து தவிர்க்கணும்னா அந்தந்த பகுதியில் பொருளாதாரத்தை மேம்படுத்தி ஆகணும். இப்போ நம்ம வடக்கில் இருந்தானே சொல்கிறோம், ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசுவோம். இன்றைக்கி வந்து வடக்கில் இருக்க நிறைய அரசியல்வாதிகள் வந்து எங்களுக்கு அரசியல் தீர்வு வேணும்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அரசியல் தீர்வு முக்கியம், அதோட முக்கியத்துவம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளும் முக்கியம், அபிவிருத்தியும் முக்கியம். இன்றைக்கி 2009 பிறந்த குழந்தைங்க, போர் முடிஞ்சு பிறந்த குழந்தைங்க வந்து 15 வயசு இருக்காங்க. அவங்க எந்த பாவமும் பண்ணலாம், ஆனால் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் யதார்த்தமும் தேவை. இலங்கையில் வந்து யூனிவர்சல் கரன்சியாக நீங்கள் டாலரையும் யூரோவையும் பயன்படுத்திருக்கீங்க, இந்திய ரூபாயும் பயன்படுத்துகின்ற ஒரு பேச்சுவார்த்தை. ஆமாம், இப்போ சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அந்த ஒப்பந்தத்தை தான் கைச்சாத்தேன். என்னென்னா இந்த உங்களோட யூபிஐன்னு நினைக்கிறேன், யூபிஐ சிஸ்டமை வந்து இலங்கையில் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆகவே இந்த உறவு வந்து பொருளாதாரத்தையும் தாண்டி கட்டாயம் ஒரு நெருக்கமான உறவு வரும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 99லேருந்து ஒரு பல்கலைக்கழகம் கேட்டுட்ருக்கோம் இந்த சமூகத்துக்கு. ஸோ இது சம்மந்தமாக நாங்கள் முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். தமிழக அரசாங்கம் வந்து அவங்கக்கிட்ட இருக்க யூனிவர்சிட்டிஸ் மூலயமா கட்டாயம் ஒரு ஒத்துழைப்பு தரணும்னு. ஸோ ஆகவே இங்கே வந்திருக்க ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இலங்கை அரசாங்கம் வடமாகாண பகுதிகளில் கட்டாய சிங்கள குடியேற்றத்தை ஆதரிக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, இல்லை இப்போ குற்றச்சாட்டுகள் இருக்க தான் செய்யும். அது வந்து போர் வந்து முடிஞ்சு 2009 தான். போர் எந்த நாட்டில் முடிஞ்சாலும் அது ரீகன்சைல் ஆகிறதுக்கு நீண்ட காலம் போகும். இப்போ தற்போதைய ஜனாதிபதி ட்ரூத் அண்ட் ரிகன்சிலியேஷன் மெக்கானிசமாக தொடங்கிட்டார். அது மூலியமாக காணி விடுவிச்சிருக்கோம், விடுவிக்கலன்னு இல்லை. சில இடத்துல சில பிரச்சனைகள் இருக்குது, ஏன்னா காணாமல் ஆக்கப்பட்டவங்க அவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்காம பண்ணுறது கஷ்டம். இல்லை இப்போ என்னதான் சொன்னாலும் அது வந்து இந்திய அரசாங்கம் வந்து அந்த காலத்தில் இலங்கைக்கு இந்த சட்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாலும் இது எங்கள் நாட்டோட சட்டம், இதை நாங்கள் தான் முடிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன தான் பிரதமர் அவர்கள்கிட்டையும் முதல்வர் அவர்கள்கிட்டையும் சொன்னாலும் அது ஒரு மரியாதை காண்டி தான் சொல்கிறோம். ஸோ ஆகவே ஜனாதிபதி ஆவணத்தையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, நன்றி.